ஆனந்த் கேமராமேன் அவர்களையும் மணிக்கிறது. இயக்குனர் மணிஷர்மா அவர்களையும் மேடை கலைக்கிறேன். ஒளிப்பதிவாளர் கோபி, ஒளிப்பதிவாளர் கோபி அவர்களை மேடை கலைக்கிறேன். எம் எஸ் பாஸ்கர் அவர்களையும் மேடை கலைக்கிறேன். இந்த படத்தில் கதாநாயகன் நடித்துக் கொண்டிருக்கிற கபாலகிருஷ்ணன் அவரையும் கதாநாயகி வெண்பாய் அவர்களையும் பிரியதர்ஷினி அவர்களையும் ஆகாஷ் அவர்களையும் மாற்றிக்கிறேன். இந்த விழாவின் சிறப்பு நாயகன் சொல்லலாம், எஸ் ஆர் ஹரி இசையமைப்பாளர் அவர்களையும் மாற்றிக்கிறேன். சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஜீவா ரவி சார் அவர்களையும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் லைசன்ஸ் பட தயாரிப்பாளர் ஜீவானந்தம் அவர்களையும் மடி கலைக்கிறேன். அடுத்தபடியாக இயக்குனர் எத்தன் சுரேஷ் அவர்களையும் மடி கலைக்கிறேன். அடுத்தபடியாக இயக்குனர் மற்றும் நடிகர் முருகானந்தம் அவர்களையும் மடி கலைக்கிறேன். ரொம்ப நன்றி இங்கே மேலே மேடையில் வந்தவங்க எல்லாருக்கும். அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பாட்டுகள் சொல்லலாம். இவர் தான் காரணம், இவர் தான் முதல்ல மேடை ஏற்றணும் அப்படின்னு சொன்னது அந்த மனசுக்கே பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ப்ரொடியூசர் சாரை முதல்ல அழைக்கிறேன். கார்த்திக் சார் ப்ளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கே வந்திருக்க அக்ரன் சார்பாக இவ்வளோ பிஸிலையும் இன்றைக்கி மாலை நேரத்தில் வந்து எங்களுக்காக ஒதுக்கி மீடியா நண்பர்கள் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக எம்எஸ் பாஸ்கர் சார், அப்புறம் வெண்பா, அருண் கே பிரசாத், அப்புறம் இவர் ஆகாஷ் வந்து டைட் ஷெடியூலில் வந்திருக்காரு. ஆக்சுவலி 4:45 அவர் கிளம்பிடுவோம், ஸ்டில் நோ இங்கே இருக்காரு. ரொம்ப நன்றி. அப்புறம் எனக்கு சில பேர்லாம் தெரியல, மன்னிச்சுங்க. நான் சினிஃபீல்டுக்கு நான் புதுசு, மன்னிச்சுக்கோங்க. எல்லாரும் பேர் என்னெல்லாம் அனலைஸ் பண்ண முடியல. மிஸ்டர் கபாலி விஸ்வாந்த், ஆனந்த், அப்புறம் ஹரி மியூசிக் டைரக்டர், பிரியதர்ஷினி, முருகானந்தம் சார், ஜீவா ரவி சார், தனபால் அண்டு செந்தில், அனைவருக்கும் என்னோட நண்பர்கள் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் என்னோட வணக்கங்கள், நன்றி, தேங்க்ஸ். அப்புறம் என்னோட ரோட்டரி நண்பர் கார்த்திக், அவரும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். இந்த படம் உருவாகிறதுக்கு மெயினாக இந்த படம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் கருப்பசாமி. நான் ஒரு நாள் கோயிலுக்கு போய்க்கிருந்தேன்,
போயிருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நண்பா ஒரு படம் ஒன்று எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு ஐடியா இல்லை, நம்ம சினிஃபீல்டில் ஆல்ரெடி நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியரிங் சம்மந்தமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரெக்வஸ்ட் பண்ணாப்புல சரி நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். போனதுக்கப்புறம் மறுபடியும் என்னட்ட 100 நாள் பார்த்து கேட்குறாரு, இது மாதிரி படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்கையில் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கதை சொல்கிறேன்னாப்புல, கதைலாம் தேவையில்லை அப்படின்னு நான் போயிட்டேன். போனதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்குறேன், பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வர வச்சாச்சு. சென்னைக்கு வந்து மறுபடியும் என்னட்ட கதை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க, கதை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது இது புதுசுனால எனக்கு தெரியாது. அப்புறம் நானும் திருப்புறம்ன்றோம், கருப்பசாமி திருப்புறம்ன்றோம், டைரக்டர் அருண்குமார் அவரும் திருப்புறம்ன்றோம், அப்புறம் இன்னொருத்தர் மணின்னு வந்து ஒருத்தர் இருக்கார், அவரும் ஒரு கேமராமேனு. ஸோ எல்லோரும் திருப்புறம்ன்றோன்னு சொன்னோடனே டக்குன்னு வித்தின் 2 செகண்ட்ஸோ 3 செகண்ட்ஸு ஓகே திருப்புறம்ன்றோம் குன்றோம் அப்படின்னு சொல்லி அப்படி வச்ச பேர் தான் குன்றோம் போனாச்சு. இந்த டைமில் அதை நான் சொல்ல விரும்புகிறேன், டைம் இல்லாத காரணத்தினால தேங்க்யூ, அனைவருக்கும் நன்றி. ஓகே அடுத்ததான் சின்னத்திரை வெள்ளித்திரை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸி ஷெட்யூல் இருக்க ஆகாஷ் அவர்கள் தான் இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் ஆகாஷ் பிரேம்குமார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அக்கரன் ஒரு எமோஷ்னல் ட்ராமா, மல்டி ஸ்டார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுக்கு முக்கிய காரணம் சினிமாட்டோகிராஃபர் ஆனந்தனா, அவர் தான் ரெஃபர் பண்ணார். அவருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன், ஏன்னா அதுக்கு முன்னாடி இயக்குனர் பாலாசரோட வர்மாவில் நான் நடிச்சிருந்தேன். பட் அந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. அதை பார்த்துட்டு இந்த பையன் நல்லா நடிப்பான், இவனுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருக்குது அப்படின்னு ஆனந்தனா ஃபீல் பண்ணார். அவர் டைரக்டர் கிட்டே நான் ரெஃபர் பண்ணுறேன், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தேங்க்ஸ். அண்ட் இந்த டீமோட ஒர்க் பண்ணும்போது ஒரு டைட் ஸ்கெடியூலில் தான் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி படங்கள் நம்ம பண்ண முடியும் இல்லையா. ஒரு 15-20 டேஸ்க்குள்ள பிகர் ஃபிலிம்ஸோட போட்டி போட முடியாத அளவுக்கு ஸ்மாலர் பட்ஜெட்ஸில் அதே சமயத்தில் ஒரு ஜென்யூன் ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னு எப்பவுமே ட்ரை பண்ணுற ஒரு பிக் ஹார்ட் இருக்கிற ஒரு ஸ்மால் ஃபிலிம் தான் வந்து அக்கரன். ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கனாலும் தெரியும், எந்த ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகாமல் கதையை நோக்கி மட்டுமே ட்ராவல் ஆகிருக்கிற ஒரு ஃபிலிம் வந்து எடுத்திருக்கோம். இந்த இந்த கால் எடுத்தது வந்து டைரக்டர் அருண் சார், அவர் தான் வந்து என்னானாலும் அந்த ஜென்யூனிட்டி குறையக்கூடாதுன்னா எதுவுமே நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டேலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸோ அந்த கால் எடுத்ததுக்கு, அதுவும் ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் எடுத்ததுக்கு வந்து இட்ஸ் அ பிக் பிரேவ் டிசிஷன். ஸோ அதுக்கு வந்து தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு ஜென்யூன் ப்ராடக்டில் என்னோட பார்ட்டா அர்ஜுன் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பார்ட்டா சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஆப்வியஸ்லி MS பாஸ்கர் சார், அவர் மாதிரி ஒரு வெட்டரன் ஆக்டருக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை கூடவோ நடிக்கிறதுக்கு எல்லா ஆக்டர்ஸ்க்கும் சான்சஸ் கிடச்சிடாது. ஸோ ஒரு யங் ஏஜ்லேயே எனக்கு அது அமைஞ்சது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய கற்றுக்க முடிஞ்சது அவரோட ஒர்க் பண்ண ஃபியூ டேஸில். கண்டிப்பாக வந்து என்ன மாதிரி யங் ஆக்டர்ஸ்க்குலாம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வெட்டரன் ஆக்டர்ஸோட ஆக்ட் பண்ணும்போது தான் நம்ம எங்கே இருக்கோம், இன்னும் நம்ம எவ்வளோ போகணும் தூரம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். பயங்கர நியூவான்சஸ்லாம் கற்றுக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கூட நடித்த மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே, கபாலி விஸ்வந்தனா, வெண்பா அண்ட் பிரியதர்ஷினி அண்ட் எவ்ரிபடி எல்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் ஹரி, என்னோட ஃப்ரெண்டு தான் ஹரி, மியூசிக் டைரக்டர், ரொம்ப டேலண்டட் பட்டிங் மியூசிக் டைரக்டர். வெரி சூன் பிகர் ஃபிலிம்ஸ்லாம் வந்து ஹரியை நீங்கள் பார்க்கணும். அண்ட் மேடையில் இருக்கிற எல்லா பெரிய ஜாம்பவான்களுக்கும் நன்றி. அண்ட் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கண்டிப்பாக ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்து பிகர் ஃபிலிம்ஸை நம்ம எப்படியுமே போய் தேடி நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம். அதே சமயத்தில் ஸ்மாலர் ஃபிலிம்ஸ் வித் பிக் ஹார்ட் நம்ம டெஃபினட்டாக ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அக்கரன் படத்தை பார்த்துட்டு உங்களோட உண்மையான கருத்துக்களை வரும்போது சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக எத்தன் சுரேஷ் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க. அண்ட் லைசன்ஸ் பட தயாரிப்பாளர் முருகானந்தம் அவர்களுக்கும் மறுபடியும் வாங்கிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை. அடுத்தபடியாக அக்கரன் படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டர் தனபால் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், மேடையில் இருக்கும் ஆக்டர்ஸ், கலைஞர்கள்,
தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஒரே ஒரு விஷயம், தடை. அந்த தடை எப்பொழுதும் நம்ம கூடவே வரும். அதை உடைக்க பழகிட்டோம்னா அதை நம்ம கண்டு மிரளும். அங்கே தான் வாழ்க்கையுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஒரு ஓவர் நைட்டில் சில விஷயங்கள் நடக்கும், நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும். அதெல்லாம் தாண்டி அக்கறை இன்றைக்கி வந்து ஸ்க்ரீனில் நிற்கிது, மிக்க மகிழ்ச்சி. அப்புறம் இந்த படத்தை பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும், என்னென்னா எப்பவுமே ஒரு விதை, அந்த விதை என்பது மண்ணில் விழும்பொழுது தான் அது மரமாக வளரும். தவறி பாறையில் விழுந்துச்சுன்னா அங்கேயும் கண்டிப்பாக வளரும், ஆனால் அதுக்கு சில காலங்கள் எடுக்கும். எங்களுக்கும் அப்படி ஒரு சில காலங்கள் தான் எடுத்திருக்கு. ஆனாலும் ஒரு விஷயம், அப்படி காலங்கள் எடுக்கும் பொழுது எல்லாத்துக்கும் என்ன தோணுன்னா ஒரு ஸ்டார் வச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனால் எங்களுக்கு ஒரு நட்சத்திரம் கிடச்சிருக்கிறாரு. எப்படின்னா ஸ்டார்னால் ஒரு படத்தில் தான் இருப்பாங்க, ஐயா பாஸ்கர் சார் அவர்கள் ஒரு நட்சத்திரமாக அவர் இருக்கிற எல்லா படங்கள்லையும் அவர் ஜொலிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் நாங்கள் குறிப்பிட வேண்டியது இருக்குது, என்னென்னா பேசிக்காக நான் வந்து ஒரு உதவி இயக்குனர், அசிஸ்டன்ட் டைரக்டர். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அடுத்தது டைரக்டராக தான் ஆகணும். நான் ஏன் டிஸ்ட்ரிபியூட்டரானே அப்படிங்கிறது மட்டும் ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, அதை மட்டும் நான் சொல்லிடணும். கண்டிப்பாக அந்த இடத்துல அதை பதிவு பண்ணி ஆகணும். என்னென்னா என்னை நம்பி என்னுடைய நண்பர் ஒருத்தர் படம் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தார். அப்போ உருவாக்கின அந்த கம்பெனியுடைய பேர் தான் தமிழ் சினிமாஸ். கதையெல்லாம் டிஸ்கஷன் முடித்து எல்லாம் பவுண்டட் ஆகிடுச்சு, ஆர்டிஸ்ட்டு அந்த செட்டப்லாம் போயிட்டுருக்கு. திடீர்னு அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபா கிட்ட அவர் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். பண்ணி இந்த நிறுவனத்தை கொண்டு வரணுங்கிறது அவர் வந்து ஃபாரினில் சிங்கப்பூரில் வேலை செஞ்சுக்கிட்டே எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம், மணி கணக்காக பேசுவோம். ஒரு நாள் திடீர்னு அவர் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் இப்போ என்கிட்ட அவர் இல்லை. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வு. இந்த நேரத்தில் வந்து அவருடைய பேரை நான் பதிவு பண்ணாமல் போயிட்டேன்னா அது மிகப்பெரிய ஒரு அவருக்கு நான் இழைக்கிற ஒரு துரோகமாக ஆகிடும். இப்போ இந்த படத்தை வந்து நான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வர்றது காரணமே அந்த நிறுவனம் தான். ஏன்னா ஒரு மனுஷன் என் கூட இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு நிறைய செலவு பண்ணி இந்த நிறுவனத்தை உருவாக்குனார். இதை வந்து படம் எடுக்கிறதுக்கு தான் கோடிகள் தேவை, படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு சில லட்சங்களே போதும். அப்போ அவர் உருவாக்கிய அந்த கம்பெனியை அப்படியே என்னால் ஸ்பாயில் பண்ணிவிட்டு விட்டுட்டு அப்படி திரும்பவும் ரோட்டில் இறங்கி எப்படி செய்கிறதுங்கிற ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான சூழல் இருந்தது. அப்போ தான் படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பண்ணி இந்த நிறுவனத்தை நம்ம வந்து வெளியே கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தோம். அதனால் உருவானது தான் தமிழ் சினிமாஸ். அவர் பேர் வந்து தியாகராஜன், கடலூர்காரர், என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ அவர் இல்லை, இருந்தாலும் இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அவருடைய ஆன்மாவும் என் கூட இருக்கிறதா நான் நம்புகிறேன். அப்போது இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்பொழுது ரெண்டே விஷயம் தான் சார், இந்த உலகத்தில் வந்து 100 எதிரிகள் இருக்கலாம் சார், உண்மையாக ஒரு நண்பன் இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம். அதுதான் நட்புக்கு இலக்கணம், நட்புக்கு உதாரணம். அப்போது இந்த சூழ்நிலையில் என் கூட இருந்து இதை எடுக்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது ஒரு நட்பு தான். இந்த உலகத்தில் ரெண்டே விஷயங்கள் தான் ரொம்ப அழகானது. இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறதுக்கு அந்த ரெண்டு விஷயம் தான், என்னென்னா ஒன்று காதல், இன்னொன்று நட்பு. இந்த ரெண்டுமே மனிதர்களிடத்தில் இல்லைன்னு சொன்னால் டெஃபினட்டாக உலகம் வந்து வேறு ரூபத்துக்கு போயிருக்கும். அப்படி நான் ரொம்ப நேசிக்கிற என்னுடைய நட்பு வட்டங்கள் இங்கே இருக்கிறதுல நிறைய பேர் வந்து எனக்கு யாருமே தெரியாது, என் சொந்தக்காரங்க யாருமே அங்கே கிடையாது. எல்லாமே ஒன்று தம்பிகளாக இருப்பாங்க, இல்லை அண்ணன்களாக இருப்பாங்க, இல்லை நண்பர்களாக இருப்பாங்க, அவங்க தான் இப்போ என் கூட இருக்காங்க, இல்லை என்னுடைய வெல்விஷராக இருப்பாங்க. என்னுடைய சர்க்கிள்னு பிளட் சர்க்கிள்னு இங்கே யாருமே கிடையாது. ஆனாலும் இந்த லெவலுக்கு கொண்டு வந்துருக்குறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், எப்படி ஒரு படத்தை எடுக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணதுக்கப்புறம் நானும் என்னுடைய நண்பர் சிவானி செந்திலும் தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் இங்கே இந்த ஏரியாவில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, ஒரு 3 மாதம் தொடர்ச்சியாக படம் பார்க்குறோம். படம் பார்த்துட்டு இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த இடத்துல, ஏன்னா நிறைய சமயம் வந்து நம்ம மற்ற மொழிகள் படம் ஓடுது, நம்ம படம் ஓடலை அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம், அதில் நியாயம் இருக்குது. ஆனால் நாங்கள் பார்த்த படங்களில் அதில் அந்த நியாயம் இல்லை, நிறைய படம் பார்த்தோம். அப்போது கிட்டத்தட்ட அப்படி பார்த்துட்டு போது தான் என்னுடைய நண்பர் அருண் ஒரு முறை வந்து எங்களை சந்தித்து இந்த படத்தை என்கிட்ட காமிச்சார். பார்த்த மாத்திரத்தில் இந்த படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 40-50 படங்கள், இது உண்மையை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து படம் பார்க்குறது நிறைய பேருக்கு தெரியும், ஆல்ரெடி ஸ்ப்ரெட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் ஒரு நல்ல படம் எடுக்கணுங்கிறதுல மட்டும் நாங்கள் தெளிவாக இருந்தோம். அப்படி ஒரு தேடுதலில் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டார் இல்லைனாலும் எல்லா படங்களையும் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தோட படம் எங்களுக்கு கிடச்சிது. இதை லட்டு மாதிரி அப்படியே தூக்கிட்டு அழகாக கொண்டு வந்து ஸ்டேஜில் நிறுத்திட்டோம். இதுக்கு மேலே ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. இந்த படம் உண்மையிலேயே ஒரு நல்ல படம் என்பதால் தான், எங்களுக்கும் ஒரு என்ட்ரி வந்து ஒரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதால தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்தோம். இது முழுக்க முழுக்க இந்த பத்திரிகை துறை நண்பர்களும் மீடியா நண்பர்களும் அதை மீறி நம்ம கூட இருக்கிற வெல் விஷஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இதை ஒரு சக்ஸஸ் படமாக மாற்றணும். ஒன்றுமே இல்லை சார்,
நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக எல்லா சூழ்நிலையும் ஓடுது. ஒன்று, ரெண்டாவது பல ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா படம் எடுக்கும்போதே ட்ரை ஆகிறதால விளம்பரத்தில் கான்செக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த கொஞ்சம் விளம்பரத்துலேயும் கான்செக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பிளானிங் இருந்தால் கண்டிப்பாக சினிமாவை தவிர வேறு நல்ல தொழில் இல்லைன்னு சொல்ல முடியாது. சினிமாவும் ஒரு நல்ல சிறந்த தொழில் தான், அதில் நம்ம ஒரு நல்ல லாபத்தையோ ஒரு நல்ல இடத்தையும் அடையலாம். அதுக்கு வந்து குறைந்தபட்ச நேர்மையும் ஒரு நல்ல சிந்தனைகளும் நம்ம எங்கேயுமே நிறைவுறைகள் இருக்க தான் செய்யும், இருக்க தான் செய்யும். நாம் என்னத்தை பண்ணணும்னா நிறைகள் அதிகமாகவும் குறைகளை கம்மியாகவும் இருந்தால் அது சக்ஸஸ் ஈஸியாக வந்துடும். இப்போ நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து அது அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பர்சனலாக சுய விமர்சனம் பண்ணிக்கிட்டு சினிமாவை அடுத்துக்கிட்டு கொண்டு போகணும். இதுதான் இப்போ நான் சொல்ல விரும்பினது. ஏதாவது தவறாக பேசியிருந்தால் ஐ எம் ரியலி வெரி சாரி. என்னென்னா படம் நல்லா வந்திருக்கு, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். உங்களுடைய எல்லாருடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை. Thank you very much. ரொம்ப நன்றி தனபால் சார். ஆக்சுவலி நேற்று நைட்டு 2:30 கால் இருக்கும் நினைக்கிறேன், நைட்டு இது பண்ணிக்கலாம் தம்பி அது பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்தளவுக்கு ரொம்ப டெடிக்கேட்டிவாக இருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தபடியாக பயம் ஒரு பயணம் படத்துடைய இயக்குனர் மணி சர்மா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். கரண்ட் டீம், ஆக்சுவலாக நீங்கள் டீசர் சாரி ட்ரெய்லரும் சாங் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னை இந்த மேடைக்கு அழைத்த காபாலி விஸ்வந்த் அவருக்கு நன்றி சொல்லணும். அவரோட அட்டகத்தி படத்தோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். காபாலியில் தலைவர் கூட கலகியிருக்காரு, இப்போ அக்காரங்கள வந்து நின்றுட்டுருக்காரு. நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமாவில் வந்து படம் பண்ணிடலாம் பட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது, ரிலீஸ் பண்ணுற கஷ்டம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் சும்மா கதை, நல்ல படம் பண்ணுறது தான் கஷ்டம், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் நல்ல படம் பண்ணுங்கள், படம் தூங்காது எங்கேயோ, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டேட்டல் சேர்ந்துடும். இதுதான் உண்மை, இதுதான் சினிமாவில் நான் கற்றுக்கிட்டுருக்கேன். பட் என்னோடய படம் வந்து 2016 ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன். பட் ஒரு ஆவரேஜ் படம் தான் என்னால் ஒத்துக்க முடியும், ஏன்னா சூப்பர் ஹிட் படம் பண்ணியிருந்தால் இன்னத்துக்கு நான் வெளியில் வந்து நின்றுருப்பேன். பட் அதுக்கான தேடல்கள் இவ்வளோ நாளாச்சு. பட் அடுத்தோட ப்ராஜெக்ட் வந்து கூடி சீக்கிரம் உங்ககிட்ட விரைவில் வரப்போகுது. மிஸ்டர் கபால் விஸ்வந்த் தான் லீடாக பண்ணுறாரு அதில். படத்தின் சைட்லேருந்து அபிஷேக் நியூஸ் வரும். தேங்க்யூ. அடுத்தபடியாக இந்த படத்துடைய ஸ்டண்ட் மாஸ்டர் சரவடி சரவணன் அவர்களையும் நடிகர் கார்த்திக் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக நடிகர் இயக்குனர் முருகானந்தம் அவர்களை பேசுகிறார். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படத்துக்கு வந்து நான் முதல்ல எடுத்தோன்னே படத்தை பற்றி பேச ஒரு 2 நிமிஷம் பேசிடுறேன். முதல்ல வந்து கேப்டன் அவர்களை காட்டின அந்த பாடல் வந்து உண்மையிலே கண்ணு கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. அது முதல்ல அதுதான் பாஸ்கர் சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஏன்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த டிவியில் கேட்டு அப்படி ஒரு மாதிரியாக இருந்தேன். மறுபடியும் டக்குன்னு கேட்டவுடனே அந்த பாட்டுக்கும் அதுவும் சாரும் போனதும் பயங்கர அந்த ஆத்மா அவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக அந்த படம் ஹிட்டாகிறதுக்கு பக்கத்தில் இங்கே தான் இருப்பார் நினைக்கிறேன் சார். அதுவும் அப்புறம் சிவாஜி சாரை வீட்டுக்கு காட்டினதும் ரொம்ப நல்லா இருந்தது. இடையில அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பிரதர் பேசும்போது இறந்து போன தியாகராஜன் அவர்களுக்குன்னு சொன்னார், இருக்கிறவங்களை பற்றி பேசி அதனால் பயனடைகிறது எவ்வளோ இருக்குது, இல்லாத ஒருத்தர் சொல்லி அதை சொன்னதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறையா பிரதிபலன் பாராமல் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு குடும்பம் மாதிரி இருக்குது. அதுவே முதல்ல நல்ல ஒரு இதை ஏற்படுத்துது. ரெண்டாவது ப்ரொடியூசர் பேசும்போது ஒரு கோயிலுக்கு போனேன் அப்படின்னு ஏதோ ஒரு நம்ம வீட்டில் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. உங்களுடைய நல்ல மனசு கண்டிப்பாக ஜெயிப்பீங்க சார். ரெண்டாவது படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கடைசி ஷாட் நடந்து வரலாறு பாருங்கள், எம்எஸ் பார்த்து சார் பா சூப்பர் சார்.
அதாவது நான் வாழ்த்துறதுக்கு வயசு இல்லை, ஆனால் பாராட்டுறதுக்கு எனக்கு வயசு இருக்கு சார். அந்த ஷார்ட் நடந்து வரும்போது உங்களுடைய முகம் அந்த வாய் லைட்டாக திறந்துருக்கு, நடையில் ஒரு பதட்டமும் இதுவும் அல்லது ஒரு கம்பீரமும், அப்படியோ ஒரு லோவங்களில் ஷார்ட்டு, பிரமாதமான ஷார்ட்டு, அந்த ஒரு ஷார்ட்டே இந்த மொத்த கதையும் சொல்லுது சார். அப்படி ஒரு பாட் நல்லா இருந்துச்சு. இந்த விழாநாயகன் அந்த தெய்வ பூவேன்னு ஒரு பாட்டு நினைக்கிறேன், அந்த பாட்டு நடுவில் ஒரு பீஜியம் ஒரு ஃப்ளூட் ஒன்று இருந்துச்சு, சூப்பர் தெரியா ஹீரோ ஹீரோ மாதிரி இருக்கீங்க, ஹீரோ நீங்கள் தானே. நல்ல அருமையான பாட்டு, அருமையான ட்ரெய்லர். இந்த படத்துக்கு நான் வர்றதுக்கு காரணம் எனக்கு டேரக்டர் அருண்ணா தெரியாது எனக்கு. ஆக்சுவலாக அந்த படத்துடைய கேமராமேன் வந்து வட்டக்கானல்னு புகழேந்தி தம்பி டேரக்ட் பண்ண மனோ பையன் நடித்த படத்தில் அவர் கேமராமேன் இருந்தார். ஸ்பாட்லேயே ரொம்ப நல்லா பண்ணுவாப்பில், பயங்கர கஷ்டத்தை வந்து ரொம்ப எளிமையாக கடந்து போனார். அவர் தான் அந்த கூப்பிட்டாப்பில் கூப்பிடும்போது தான் சரி ஓகே இந்த படத்துக்கு அவர் தான் கேமராமேன். ஆனந்த் வாழ்த்துக்கள் நண்பா, பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. படத்தோட டீசர் அண்ட் ட்ரெய்லரும் சாங்கு எல்லாமே சூப்பர். என்னென்னா அடிக்கடி தமிழ் சினிமா நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒன்று என்னென்னா, பெரிய ஹீரோக்கு நிகராக ஒரு நல்ல கதை, இது ரெண்டும் நேர்கோட்டில் இருக்கும். அந்த நேர்கோட்டில் இந்த கதை இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். முதல்ல வந்து சார் வந்து லீட் பண்ணி அதை வந்து பக்காவாக கொண்டு போய் சேர்த்து இதெல்லாம் ஓடி நம்ம வந்து படத்துக்கு அப்பப்போ தமிழ் சினிமா நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நல்ல கதை தான் வந்து ஹீரோவாக இருக்குங்கிற மாதிரி நிரூபிச்சு மறுபடியும் நிரூபிக்கும் நம்புகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்தபடியாக ஏவன் படத்துடைய ஒளிப்பதிவாளர் கோபி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பாஸ்கர் சாரோட நான் ஏவன் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். வேறு லெவலில் இருக்கும், நாங்கள் ஸ்பாட்டில் சிரிச்சுட்டே இருப்போம் அந்த மாதிரி, அந்த அளவுக்கு வந்து ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருப்பார் சார். வந்து அப்படியே இந்த படத்தில் வந்து ஆப்போசிட்டாக வேறு லெவலில் எமோஷனலாக பண்ணியிருந்தார் சார். சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் ஷாட்டில் நடந்து வர்றது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து நிறைய பேர் எனக்கு பரிச்சயம், மியூசிக் ஆக்டர் ஹரி எஸ் சார், அவரோட காலங்களில் அவ்வளோ வசந்தம் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். ஃபென்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர், ரொம்ப அற்புதமாக வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அண்டு இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டீம், தேங்க்யூ. அடுத்தபடியாக லாவர்தன் அவர்களையும் விமல் சுந்தர் அவர்களையும் நான் கேட்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மறந்துட்டேன், தம்பி விஸ்வா உன்னை சொல்லவே இல்லடா சார். வாழ்த்துக்கள். அடுத்து தனியாகவும் ஒரு படத்தில் ஹீரோவாக பண்ணுறாப்புல, வாழ்த்துக்கள் விஸ்வா, வாழ்த்துக்கள் தம்பி. அடுத்தபடியாக நம்ம ட்ரெய்லரில் பார்த்தோம், விஷுவல்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கு மெயின் காரணம் கேமராமேன் ஆனந்த் அவர்கள் தான். ஸோ அவரை பேச அழைக்கிறேன். வருகை இருந்திருந்துக்க அனைவருக்கும் முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்கால இயக்குநர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் நன்றி. இந்த ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சுன்னா வழியில் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கள்ட்ட பேசுங்க. மற்றபடி இந்த இதை படம் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல். கேமராமேனை சொல்லணும்னா ரியலி வந்து டைரக்ட் செகண்ட் டைரக்டர் மணி ஒரு ஃபயர், அடுத்த ஹாஃப் அன் அவரில் இங்கே ரெடியாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப மிரட்டி எல்லாத்தையும் வந்து ஒர்க் பண்ண வச்சார். ரொம்ப என்னால் பாராட்டுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது அந்தளவுக்கு. இதான் சார், மனசு வரலையா வார்த்தை வரலையா? வார்த்தை வரல. பரவாயில்ல, எங்களுக்கு புரிஞ்சுது. அடுத்தபடியாக நடிகர் கார்த்திக் அவர்கள் பேச அன்போடு. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் ஆரம்பிச்சது நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது.
ஃபஸ்ட்டு ஒரு நாள் கார்த்திக் கால் பண்ணார், என்னோடய ரோட்டரி நண்பர். அவர் கால் பண்ணிவிட்டு, நண்பா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒரு படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. வந்து அப்போ தான் அருணை ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அருண் ஒரு ஸ்டோரி சொல்லிவிட்டு, யார் அருண் ஹீரோன்னு, என் தலைவன் தான் ஹீரோன்னாரு. யார் அந்த தலைவன் கேட்டேன், எம்எஸ் பாஸ்கர் தவிர வேறு யாரும் கிடையாது, வேறு யாரும் இந்த படத்துக்கு பண்ணவே கூடாது அப்படின்னு அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அண்ணனோட சிஸ்டர் பையன் மது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, நானும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்ககிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி அண்ணனை போய் பார்த்தோன்னே அண்ணன் உட்கார வச்சு வீட்டில் காஃபிலாம் கொடுத்து, சரி இந்த படம் பண்ணலாம்ப்பா, எத்தனை நாள் கால் ஷீட் வேணும்னு கேட்டார் அண்ணன் ஃபஸ்ட்டு. அருண் அதுமாரி சொன்னார், ஆனால் அந்த டேட்டில் கரெக்டாக முடிச்சு கொடுத்தாரு. அண்ணனோட ஒர்க் பண்ணது எங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம். அதை விட பெரிய விஷயம், எந்த கதையினா எதுவுமே தெரியாது, இந்த படத்தை பற்றி ஒரு பிட்டு கூட தெரியாத ஒரு விஷயம், கார்த்திக் கருப்புசாமின் ஒரு நண்பனுக்காக அந்த படம் எடுத்தா ஒரு 25 குடும்பம் நல்லா இருக்கும்ன்ற ஒரே காரணத்துக்காக இந்த படத்தை எடுத்தான். இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில், ஒவ்வொரு ஷூட்டிங் என் ஷூட்டிங்லாம் கூட நான் இருந்திருக்கேன். முதல்ல உணவு, கேப்டன் சார் எப்படியோ அதே மாதிரி தான், உணவில் எந்த ஒரு சின்ன குறை கூட கிடையாது. ஒரு மட்டன் வாங்கினா கூட அவனே சொந்தமாக வாங்கிட்டு வந்துடுவான். வாங்கிட்டு வந்து ப்ரொடக்ஷனில் இருக்க எல்லாருக்கும், யூனிட்ல இருக்க எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு தான். இந்த பாகுபாடு ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு தனியாக அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லோரும் ஈக்குவலாக பார்த்து ட்ரீட் பண்ண நல்ல மனிதன். இந்த படம் வெற்றி பெற்று இவன் இன்னும் நிறைய படம் பண்ணன்றது எங்களோட ஆசை. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ அக்ரன் டீம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக பாடல்கள் ரொம்ப முக்கியமாக நல்லா வரணும் அப்படின்னா அதுக்கு பாடலாசி ரொம்ப முக்கியம். ஸோ லாவர்தன் அவர்கள் பேச அன்பாடல்கள். எல்லோருக்கும் வணக்கம், நான் பாடலாசிரியர் லாவரதன். கூப்பிடலன்னொன்னே எனக்கு மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது என்னென்னா, ஐயோ இந்த டேக்கெல்லாம் வேறு பிரிச்சிட்டமே, பில்லெல்லாம் பிரிச்சிட்டமே, இல்லைன்னா மாற்றினாலும் ஒரு 2000 ரூபாய் திருப்பி கொடுத்துடலாமே அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை கூப்பிட்டாங்க, அது வரையும் சந்தோஷம். ஹரி, இந்த வாய்ப்பு கிடைக்கிறது காரணமாக இருந்தது கலை. கலை என்னோடய ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் கலை, மியூசிக் டைரக்டர் ஹரி, எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்ல மியூசிக் டைரக்டர், நல்ல ஃப்யூச்சர் இருக்கு அவருக்கு. ரொம்ப அருமையாக மியூசிக் கொடுத்தாரு. இந்த படத்தில் இடம்பெற்ற 2 பாடல்களுமே எழுதியிருக்கேன். அருண் கே பிரசாத் இயக்குனர் சாருக்கும் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி இதுதான் என்னோடய சிங்கிள், எப்படி சொல்கிறேன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம், டைட்டில் கார்டு, சிங்கிள் டைட்டில் கார்டு வருது, ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சார் படத்தில் நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் டைட்டில் கார்டு வாங்குறேன் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க சார், வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. சூப்பர். அடுத்ததாக எப்போவுமே பார்க்கும்போதெல்லாம் ஹேண்ட்ஸமாகவே இருப்பார், ஸோ ஆக்டர் ஜீவா ரவி சார் அவர் தான். சால்ட் அண்ட் பேப்பரில் இருந்தாலும் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் வணக்கம், மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவங்களுக்கும் வணக்கம். ஆக்சுவலி அக்கரன் தனபால் சார் கூட டீமோட தான் நாங்கள் இருக்கோம், நாங்களாம் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவர் வந்து இந்த படத்துக்கு யாராவது ஒரு பெரிய செலிபிரிட்டி கூப்பிடணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், சார் யாருமே தேவையில்லை சார், ஏன்னா எம்எஸ்டினா எம்எஸ் தோனி, அவர் எங்கே போய் ஆனாலும் அவருக்காக தான் கூட்டம் வரும், அவரை தான் பார்ப்பாங்க. ஸோ இங்கே எம்எஸ்பி இருக்கார், எம்எஸ் பாஸ்கர் சார், அவர் ஒருத்தர் போதும் சார், எதுக்கு நீங்கள் செலிபிரிட்டி கூப்பிட்றீங்க, ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கும்னு சொன்ன மாதிரி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இது நம்ம படம், இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்னா கூட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எம்எஸ் பாஸ்கர் சாரோட படம் பண்ணேன் சார், ஞாபகம் இருக்குமா தெரில. சார் ஒரு மினிஸ்டராக பண்ணார், நான் ஒரு சிபிஐ ஆஃபீஸராக பண்ணேன். ஸோ அதில் ஒரு சீன் வரும், சார் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன், ஜஸ்ட் உள்ளே போயிட்டு சார் உங்களை வீடை வந்து செக் பண்ணணும்னு சொல்லுவேன், அவ்வளோதான். ஒரு 8 பார்வை பார்ப்பார். அங்கே வந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார், இந்த மாதிரி கமல் சார் சொல்லுவார், நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்ல வாத்தியார் வேணும் நடிக்கிறதுக்கு, நம்ம கேரளாவில் போவோம், ஆந்திராவில் போவோம், பாலிவுட்டில் போவோம். பட் எனக்கு வந்து ஒன்று தோணுச்சுன்னா, நடிகனாக இருக்கணும்னா எம்எஸ் பாஸ்கர் சார் மாதிரி ஒரு நல்ல நடிகனாக இருக்கணும், அதே மாதிரி எங்களை மாதிரி வளரும் நடிகர்களுக்கு ஒரு பெரிய வாத்தியார் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார். அவர் படங்களை பார்த்தாலே போதும், அவர் கூட நடிக்கணுன்றதே கிடையாது, அவர் படங்களை ஒத்து பார்த்தாலே போதும். குரங்கு பொம்மை, நிறைய படங்களை அவரை பார்த்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு தவறு செய்தார் நினைக்கிறேன், அந்த படமும் வந்து ரொம்ப நல்ல ரிவ்யூ, ரொம்ப நல்ல டாக்ஸு, அண்ட் அவர் கூட இந்த மேடையில் நான் இருக்கிறேன்றது எனக்கு பெரிய பாக்கியம், என் பிளெஸிங்ஸ். ஏன்னா மது நாங்கள்லாம் 3 படம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம், மதுவோட அம்மா அக்கா அவங்களாம் எனக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட், எம்எஸ் பாஸ்கர் சாரோட ஃபேமிலி இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. என் பையன் ஒரு இயக்குனர், அட்லியோட அசிஸ்டன்ட். அவன் பண்ணும்போது என்ன கேட்டானா, அடுத்த படம் நான் பண்ணும்போது எம்எஸ் பாஸ்கர் சார் டேட் வேணும், நான் மதுக்கிட்ட இப்பயே பேசி வச்சிருக்கேன். அண்ட் நாங்களும் ஒரு படம் 2 படம் பண்ண போகிறோம் தனபால் சாரோட சேர்ந்து, அதுக்கு சார் உங்கள் வீட்டு கதவை வந்து கண்டிப்பாக தட்டுவோம்.
அண்ட் விஷ்ணு சொல்லவே வேணாம், எனக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்து நான் ஆரம்ப காலத்தில் நானும் ஆடுகளும் நிறைய நடிக்கும் போது அவர் எங்களுக்கு டைலாக் சொல்லிக் கொடுத்து இந்த ரியாக்ஷன் எப்படி சார் இந்த ரியாக்ஷன், அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது பெரிய சந்தோஷமாக இருக்குது. சூப்பர் ஸ்டாரோடய நடிச்சிட்டாரு, இந்த படம் அவருக்கு பெரிய பேர் வந்து கொடுக்கட்டும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். முருகானந்தம் சார் எனக்கு குரு, அவர் படத்தையும் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு டைரக்டராக இருந்திருக்கார் கதாநாயகன் நம்முடைய ஒரு படம் விஷ்ணு விஷாரோட. ஸோ இங்கே இருக்கிற தயாரிப்பாளருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள் எடுக்கிறது தைரியமாக வந்து எடுக்கிறாங்க. இப்போ நான் யாரோ சார் சமீபத்தில் சொன்னாங்க இந்த மாதிரி மலையாள படம் பார்த்துட்டு நம்ம வந்து வருத்தப்படுறோம் நம்ம படம் இல்லைங்க, தமிழ்லேயே நிறைய படம் மூடி கிடக்கு. இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டரும் இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சா இந்த மாதிரி படங்கள் பெருசாக வரும், நம்ம படத்துல நம்ம கொண்டாடுற நேர காலம் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த குழுவுக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. அக்கரன் மிகப்பெரிய வெற்றி ஆடினோன்னு நான் சாய்பாபா வேண்டிக்கிறேன். நன்றி மேடம். சூப்பர். இந்த மேடையிலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் கால் ஷீட் கொடுத்துட்டாரு, அட்வான்ஸ் மட்டும் தான் பாக்கி சார், மறக்காம எனக்கும் கொடுத்துருங்க சார். அடுத்தபடியா ஜீவானந்தம் சார் லைசன்ஸ் படத்துடைய தயாரிப்பாளர், அவர்களை பேச அழைக்கிறேன் சார். மாலை வணக்கம் எல்லாருக்கும். என்னை இந்த விழாவுக்கு அழைத்த தனபாலன் சாருக்கு முதல் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எம்எஸ் பாஸ்கர் சாருடைய பெரிய ஃபேனு. பார்க்கிங் படம் பார்த்துட்டு இப்போ வில்லத்தனமாக நடிக்க முடியுமா? உண்மையாக ஒரு வீட்டில் காரை பார்க் பண்ணால் எவ்வளோ பிரச்சனை வரும், டென்ஷன் வரும், அது உண்மையாகவே வாழ்ந்து காட்டினாரு. அந்த படத்தை ரெண்டு மூணு ட்ரிப்பு நான் ஓட்டிட்டுலேயே பார்த்தேன் சார். பெரிய ஃபேன். ஒரு படம் நான் ஆக்சுவலாக லைசன்ஸ் படம் பண்ணியிருக்கேன், அடுத்து ஒரு ஆன்லைன் கேமில் சூதாட்டத்தில் என்ன பிரச்சனை வரும்னு படம் பண்ணி முடிக்க போகிறேன், முடிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களை வச்சு ஒரு படம் பண்ணணும் சார். நிச்சயமாக ஜீவாதாரி சார் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக எம்எஸ் பாஸ்கர் சார் வச்சு ஒரு படம் பண்ணணும். இந்த படத்துடைய ட்ரெய்லரை பற்றி நிறையா தனபால் சார் நிறையா ஷேர் பண்ணிகிட்டே இருப்பார். டெய்லி ஏதாவது ஒரு கிளிப்பிங்ஸு ப்ரொமோஷன்ஸ் இதை பற்றிலாம் பண்ணி